வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புலாவ் வெரைட்டி செஞ்சு காமிக்க போறேன். அதாவது கார்ன் மேத்தி புலாவ். இது பாத்தீங்கன்னா குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்ல வச்சீங்கன்னா அவங்களுடைய ஃபேவரட்டா மாறிடுங்க இனிமே. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்கறாங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல வைக்கிற மாதிரி குடிங்கன்னு. இப்ப நம்ம காலையில வச்சா மத்தியானம் வந்து தண்ணி விட்டுட்டு நிறைய அந்த சாம்பார் சாதம் ரச சாதம் இல்ல ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால குழந்தைங்க டெய்லி அதை சாப்பிடணுமான்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நீங்க வச்சு கொடுத்தீங்கன்னா காலையும் நல்ல ஹெல்த், அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. மேத்தி அதாவது வெந்தயக்கீரை, அதுலேயும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெந்தயக்கீரை பொதுவாக வந்து குழந்தைங்களை அப்படியே சாப்பிட வைக்க முடியாது. இந்த மாதிரி செஞ்சு தந்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க. அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா. பாசுமதி அரிசி நான் ஒரு கப் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு டம்ளர். கார்ன் ஒரு சின்ன கப்பில் ஒன்று, அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன். பெரிய வெங்காயம் நீள நீளமாக 1 நறுக்கி வச்சுருக்கேங்க. வெந்தயக்கீரை சின்ன கட்டாக 3 கட்டை எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். பட்டை ஒரு சின்ன துண்டு, கிராம்பு 6, மிளகு வந்து ஒரு 10-12 எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 3, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், வெண்ணெய் 2 துண்டு சின்னதாக எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ இந்த கார்ன் மேத்தி புலாவ் செய்முறைக்கு போகலாங்களா? இப்போ பாருங்க, நான் இந்த அரிசி இருக்கு இல்லையா பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுங்க. அது நல்லா தண்ணி வடிகட்டி வச்சிருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க அது எப்படி தண்ணி, அதாவது அந்த அரிசி வந்து தனித்தனியாக உதிர்ந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு. அது நான் உங்களுக்கு முதல்ல செஞ்சிடுறேங்க. அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் வெண்ணெய் விட்டுக்கணுங்க. அதில் வெண்ணெய் ஊறிக்கிறோம் பாருங்க. அதில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி இருந்துச்சுன்னா கூட இருத்திட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, அந்த அரிசியை வந்து மென்மையாக அப்படியே திருப்பி திருப்பி போடணுங்க, உடையாமல். இப்போ பாருங்க, நம்ம போட்ட அரிசியில் இருந்த தண்ணியெல்லாம் காஞ்சிருச்சு, ஒரு பளபளப்பு வந்திருக்கு இல்லையா. இதை இப்போ நம்ம இறக்கிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க இதெல்லாம் செய்யணும். இப்போது அடுப்பை பற்ற வச்சு இதே குக்கரில் சூடாக இருக்குது. இந்த வெண்ணெய் மீதம் இருக்கிற வெண்ணெய் போட்டுக்கலாங்க. வெண்ணெய் போட்டுங்க, எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நெய்ன்றதெல்லாம் அவங்கவுங்க ஆப்ஷனுங்க. இப்போ பாருங்கள், இந்த மிளகு ஏலக்காய் அதை சேர்த்துட்டேன், கிராம்பு பட்டை அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கடுத்தது நம்ம வந்து இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா நம்ம போட்ட நேரத்துக்கு மாறிடுச்சு இல்லையா, பிங்கிஷாக மாறிடுச்சு ஒரு மாதிரி. அப்புறம் நம்ம வந்து இப்போது இந்த கான் இருக்கு இல்லையா, இந்த கான் சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த வெந்தயக்கீரைங்க நல்லா அலசி போட்டுக்கோங்க, வெந்தயக்கீரை. அடுத்தது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க, உப்பு தேவையானதை சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஒரு கலக்கு கலக்கிட்டு இப்போ பாருங்கள் இப்படி கலந்துட்டுங்க. இப்போ இந்த அரிசியையும் நம்ம சேர்த்துடலாங்க. அரிசியையும் சேர்த்துட்டு இப்போ நான் இந்த டம்ளர் அளவு நான் அரிசி எடுத்தேங்க. இதில் 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஒன்னே கால் டு 1.5 வரைக்கும் போடலாங்க. நல்லா கலந்து நல்லா கலந்துங்க. குக்கர் மூடி போட்டு விசில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இங்கே 2 விசில் வந்துருச்சுங்க. 1.5 டம்ளர் போ தண்ணி ஊற்றணுன்னா 2 விசில் இறக்கலாங்க. 1.5 டம்ளர் ஊற்றணுன்னா 3 விசில் இறக்கணும். இப்போது எனக்கு வந்துருச்சு விசில், நான் இறக்கிட்டேங்க. இப்போ பாருங்கள், இந்த குக்கர் திறந்து பார்க்கலாங்க, விசில் போயிடுச்சு. வா, ரொம்ப அழகாக வந்திருக்குல்ல. அந்த மஞ்சத்தூளுக்கும் அந்த பச்சைக்கும் அந்த கான் அங்கங்கே இருக்கிறக்கும் எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இப்போ நம்ம இதில் கொட்டிடலாமா? கொட்டிட்டு நம்ம இதில் கிளறிக்கலாங்க, எல்லாம் ஒன்று பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்க, இந்த கார்ன் மெத்தி புலாவ் வந்து ரொம்ப சுலபமாக முடிஞ்சிருச்சு. இது கிட்டத்தட்ட ப்ரிப்ரேஷன் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes தான் ஆக போகுதுங்க. அதில் ஒட்டுமே பொருள் காரத்துக்கு எல்லாம் நினைப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த பட்டை கிராம்பு, அந்த ஏலக்காய், அந்த மிளகு வாசனையே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க நான்வெஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இதில் நான்வெஜ் எப்படி நீங்கள் சேர்க்கலாம்னா, உங்களுக்கு காணையும் சேர்த்து மேத்தியையும் சேர்த்து அதில் உங்களுக்கு தேவையான நான்வெஜ் என்ன பண்ணுவோம் போட்டுக்கோங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் வெரைட்டி, இன்னும் இதை விட கூட உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். ஏன்னா நான்வெஜ்ல இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாம் அதில் போய் சேரும் இல்லையா, அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. அது ஒரு டைப் ஆஃப் புலாவாக மாறிடும் உங்களுக்கு, இல்லைங்களா? சரி, இதில் சத்தம் நிறைந்திருக்கு. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் கட்டி கொடுங்க, இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் என்ன மேடம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. இதுக்கு சைட் டிஷ் வந்து இன்னொரு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கார்ன் மெத்தி புலாவுக்கு நல்ல காம்பினேஷன் நான் அடிக்கடி செய்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆலு பஞ்சாபி கடி, அது செய்வேன், ரொம்ப நல்லா இருக்கும். அது இப்போ உங்களுக்கு அடுத்த ஒளிப்பதிவில் நீங்கள் பார்த்துக்கோங்க, உடனே அது போட போகிறீங்க. சரிங்க, உங்களுக்கு எங்களுடைய பாடல்கள் இது போன்ற சமையல் நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் பதிவு நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க. நீங்கள் அனிதா புஷ்பவனம் குப்புசாமி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இது போன்ற பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.